அனைவருக்கும் என்னுடைய அன்புக்கு பேர வணக்கங்கள். அத்ரிபுத்திர மகாதேஜ தத்தாத்திரிய மகாமுனிகி தசஸ்மரட மாத்திரேன சர்வ பாபிகி பிரமுட்சேத்திய அஞ்சனாகர்ப சம்போதம் குமாரம் பிரம்மச்சாரிணம் துஷ்டகிரக விநாசி அனுமந்தம் உபாஸ்மகே. ஓம் ஐங்கௌரி 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 பரமேஸ்வரி ஐம் சுவாகா. அபவிக்னா அவினாஷின் தேவரக்ஷிதா சித்தியோக் சுபதி. சனியினுடைய சேஞ்சஸ் தீபாவளிக்கு முன்னாடி இந்த வக்கரப்பயிற்சி நடந்தது இல்லையா? இந்த வக்கரப்பயிற்சியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல பேருக்கு பல விதமான பலங்களை நீங்கள் எல்லாம் ஜாதகத்தில் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் யூடியூப்பில் சொல்லியிருப்பாங்க, கேட்டிருப்பீங்க, எல்லாம் பண்ணியிருப்பீங்க. நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நினைவு பண்ணிக்கிறேன், நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். எந்த பயிற்சி நடந்தாலும் அந்த கிரகமானவன் உங்களுக்கு நல்லவனாக கெட்டவனாக தெரியாமல் நீங்கள் வெறும் பயிற்சியில் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து எடுத்துக்கக்கூடாது. இப்போது ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு கிரகம் நல்லது பண்ணும், ஒரு ஒரு கிரகம் கெட்டது பண்ணும். அப்போது இந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே கிரகங்களுடைய சிறப்பு கிரகங்கள், அவங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய கிரகங்கள் வரும்பொழுது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அப்படி பார்க்கும்போது சனி பகவான் வந்து சமீபத்தில் கும்பத்தில் வந்து அக்கரப்பயிற்சி அடைந்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்த்தோம். இதனால் இந்த ஆண்டு தீபாவளி வரை வந்து பார்த்திங்கன்னா அற்புதமான பலன்களை எல்லாம் சில ராசிக்காரர்கள் பெற போகிறாங்க. எல்லாமே வந்து சனீஸ்வரன் எடுத்தால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அசுப கிரகம்னு நினச்சிக்கிறாங்க, அப்படி கிடையாது. சனியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கர்மத்தினுடைய ஆவி, தர்ம கர்மாதிபதி, நீதியை நிலைநாட்டக்கூடியவன், நீதியை பேசக்கூடியவன், அப்போது ஸ்ட்ரைட்டாக ஃபோர்வார்டாக பேசக்கூடிய ஆள். இப்படி இருக்கும்போது அவன் எப்படி கெட்டவனா நமக்கு வரும்? வாழ்க்கையில் எது சனி வந்தால்தான் நம்ம நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். அப்போ சனி திசை நடக்குது அப்படின்னா நீங்கள் நேர்மையாக இருந்தங்க, அவங்களால உங்களுக்கு பிரச்சனை வராது. அப்போ இல்லாத திருட்டு வெள்ளம் பண்ணிட்டு இல்லாத மோசமான வெள்ளம் செய்யும்போது சனி வச்சு செய்வார், அதில் எல்லாம் என்டர்டெயின் பண்ணி உங்களை கடைசியில் வீதி கொண்டு வந்துடுவார். சனியினுடைய தாற்பயம் இவ்வளோதான், இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். அப்போ எந்த திசையாக இருக்கட்டும், வக்கர திசையாக இருக்கட்டும், கண்ட பயிற்சியாக இருக்கட்டும், எந்த பயிற்சியாக இருக்கட்டும், சனியை பார்த்து பயப்படவே பயப்படாதீங்கிறத முதல் விஷயத்தை நாங்கள் தெளிவாக சொல்லிடுறேன். நம்ம பாதை சரியாக இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து நல்ல கிரகமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்லதை கொடுக்க போகிறார். மற்ற கிரகங்கள் மாதிரி தான் இந்த சனி கிரகமும் ஒன்று. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த தீபாவளிக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி பகவான் வந்து மிக முக்கியமான கிரகமாக இருந்தாலுமே கூட, மெதுவாக நகரக்கூடிய ஒரு கிரகமாக இருந்தாலும் கூட, எந்த மாதிரியான பலங்களை எல்லாம் யார் யார் அனுபவிக்கப் போகிறார்கள் ஒரு தாற்பயம் உண்டு. அப்போது தனது சொந்த ராசியான கும்பத்தில் இருக்கார். இந்த ராசியில் வந்து பார்த்திங்கன்னா 2025 அவர் மீண்டும் பயிற்சி ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. சனி பகவான் சமீபத்தில் கும்பத்தில் வக்கரையாகக்கூடிய சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 139 நாட்களுக்கு வந்து வக்கர நிலையில் தான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக சனி பகவான் இருக்கார். அப்போது எல்லா ராசிகளும் அந்த தாக்கம் இருக்கும். ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் விண்ணுலகம், மண்ணுலகம், பொருள் எல்லாத்துலேயுமே ஆதிக்கத்தை செலுத்தக்கூடியவன் சனி. சனிக்கு வந்து எந்த இடத்துலையுமே வந்து சில ஆதிக்கத்தை செலுத்துவது தடையே கிடையாது, எல்லா இடத்துலையும் தடையை செலுத்தக்கூடிய அமைப்பு. இதனால் பலவிதமான அனுகூலங்கள் எல்லா ராசிகளுக்கு எப்படி ஏற்பட போகுது அப்படிங்கிறது, யார் எல்லாம் வந்து நற்பலங்களை உண்டாக்க போகிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல வந்து மேஷத்துக்கு எடுத்தோம் அப்படின்னு கேட்டால் இந்த வக்கர பயிற்சியினுடைய தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பலன் தான் கொடுக்குது, கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு வந்து மெயின் எஜுகேஷனில் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுப்பார். எஜுகேஷனுக்கு யாராவது வந்து பசங்க எதாவது படிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஹையர் எக்ஸாமு, அந்த வெளிநாட்டில் போய் படிக்கிறது, இந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார். இந்த மேஷம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சனிபகன் மக்கர பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியும் அமைதியும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, பொருளாதாரத்தை உயர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, பணியிடத்தில் முன்னேற்றம், வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் உருவாக்க கொடுக்கும். ஏன்னா இந்த மேஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிபதி செவ்வாய், அப்போ சனி செவ்வாய் வந்து பகையாக இருக்கும்பொழுது அப்போ இவர் வக்கரமான தான் இவர்களுக்கு வந்து நல்ல மாற்றத்தை கொடுக்குங்கிறது ஒரு அமைப்பாக இருக்குது. அப்படிங்கும்போது இந்த வக்கர பயிற்சி மேஷத்துக்கு நல்லதை கொடுக்குது. அதுக்கடுத்தது ரிஷபம். இந்த ரிஷபத்துக்கு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா யோகாதிபதி சனி மட்டும்தான். அப்போ சனி பயிற்சி, ஏன்னா ரிஷபத்துக்கு அதிபதி சுக்கரன், அப்போ சுக்கரனும் சனியும் பரம நட்பு. அப்போது சனி வக்கர பயிற்சி ரிஷபராசிகளுக்கு பலவிதமான நன்மைகளை எல்லாம் அள்ளித்தரக்கூடிய ஒரு அமைப்பு. ஒவ்வொரு அடியிலும் கண்டிப்பாக நீங்கள் இருக்கக்கூடிய முயற்சியில் சுக்கரன் ஓரையில் வேலையை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அதுக்கு உங்கள் ஜாதகத்தில் சுக்கரனும் சனியும் நல்லா இருக்கணும், மரகதையாக இருக்கக்கூடாது. அரசு வேலை பார்ப்பவர்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் உண்டு, அது பணவரமும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இந்த டைமை சான்ஸை பயன்படுத்திக்கிங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி வைக்கிற பயிற்சி வந்து அனுகூலமான பலனை கொடுக்க போகிறார். அதே சமயம் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவையும் கொடுப்பார். நீண்ட நாட்களாக தடைபெற்றிருந்த பணிகள் எல்லாம் வெற்றிகரமாக நடந்து முடியக்கூடிய ஒரு அமைப்பு. வேலைவாய்ப்பு மாற்றக்கூடிய வேலைவாய்ப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மாற்றத்தை கொடுப்பார். வெளிநாடு சுற்றுப்பயணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ராட் போகிறதுக்கு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பார். இந்த பயணத்தால் அனுகூலமான பலன்கள் கண்டிப்பாக மிதனராசிக்காரர்களுக்கு உண்டு. ஸோ அதனால் மிதனராசிக்காரர்களுக்கு அதிபதி புதனாக இருக்கிறனால புதனும் இந்த இடத்துல புதனும் சனியும் நட்பு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் அந்த புதனும் சனியும் உங்கள் ஜாதகத்தில் மிதனராசிக்காரர்களுக்கு உங்கள் லக்னத்துக்கு எப்படி இருக்காருன்னு பார்த்துக்கோங்க. நல்லா இருந்தாருன்னா நல்ல பலனை வழி கொடுப்பார் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி வந்து அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா துலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி வைக்கிற பயிற்சி சாதகமான பலனை கொடுக்கக்கூடியது.
பணி இடத்துல ஊதிய இடத்துலலாம் வந்து நல்ல ப்ரொமோஷனை ஏற்படுத்தி கொடுக்கும். துலாம் ராசிக்காரர்கள் யாராவது வந்து அரசாங்க உத்தியோகம் ப்ரைவேட் ஜாப் இந்த மாதிரி இதெல்லாம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல என்கேன்ஸ் பண்ணி பூஸ்ட் பண்ணி கொடுப்பாரு. வியாபாரிகளுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலம், வீடு வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுப்பார். இந்த நேரம் உங்களுக்கு வந்து நல்ல லாபமாக இருக்குது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தனுஸ். இப்போ துலாம் எடுத்துக்கோங்க, துலாம் கவி யார், சுக்கரன் இல்லையா, சுக்கரனுடைய அப்போ சுக்கரனும் சனி நட்பு சொந்தத்தில் நல்ல மாற்றம் தான் கொடுக்குறாரு. அதே மாதிரி தான் தனுசு. அப்போது தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து நல்லது தான் பண்ணுவார். ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல இந்த குருவும் சனியும் சேர்ந்தால் அப்படின்னு பார்த்திங்கன்னா சில பந்தங்களை எல்லாம் சேர்க்க விடாமல் பண்ணுவார். அதனால் இதனால் வந்து நெருப்பு ராசியும் கூட, இது நெருப்பு, தனுசுங்கிறது நெருப்பு, அது காற்று. அப்போ நெருப்பும் காற்றும் சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், யாராவது இவருடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்த வச்சு விட்டாங்கன்னா போகும், தக தகதகான எறிவாங்க. அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து அவர்களே வளர்ச்சி அவர்களே வீழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு தாற்பயம் அதுக்குள்ளேயே இருக்குது. அப்போ சனி வக்கர பயிற்சி தக்கத்தால் சனி ராசிக்காரர்களுக்கு வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு பணியிடத்தில் நல்ல பலன்களை கொடுக்கும். புதிய பொறுப்புகளை எல்லாம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு, மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும். இந்த ஒத்துழைப்பெல்லாம் கிடைக்க போகுது. வியாபாரத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியை இதெல்லாம் நல்லபடியாக கொடுக்க போகிறார். பயன்படுத்தி கொள்ளுங்கள் தனுசு ராசிக்காரர்கள். காலம் வரும்போது நம்ம பயன்படுத்திக்கணும், அதுதான் விஷயம். அப்போ சனி பகவானுடைய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த மேஷம், அதுக்கப்புறம் ரிஷபம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிதுனம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தனுஸ். அப்போ இந்த ராசிக்காரர்கள்லாம் சனி வைக்கிற பேச வச்சு தீபாவளிக்குள்ளே ஒரு சேஞ்சஸை கொடுக்கறது தயாராக இருக்கார். அப்போதைக்கு நீங்கள் சிறப்பான பரிகாரங்களை எப்படி செய்யலாம், அந்த பலனை முழுமையாக பெறுவதற்கும், இப்போ உங்களுக்கு இந்த லக்னக்காரர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாரகாதிபதி சனி வந்து உங்களுக்கு நல்லது செய்கிறாள் இல்லை கெட்டவராக செய்கிறா இருக்காருனா அப்படின்னா என்ன பண்ணலாம், ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நல்ல அமைப்பில் இருந்தாலும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த சனியினுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு, சனிக்கு வந்து அதிதேவதைன்னு எடுத்தோம் அப்படின்னா ஐயப்பன், சாஸ்தா, அப்புறம் வந்து ஆஞ்சநேயர், பெருமாள், பரமேஸ்வரன், இவர்கள்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனியை திருப்திப்படுத்துவதற்கு சனினாவே பலசுப்பட்ட, சனினாவே வந்து பார்த்திங்கன்னா பழைய பஞ்சாங்கம், சனி அப்படின்னாவே லேபர்கள், சனினாவே கூலிக்காரர்கள். ஸோ இவர்களை திருப்தி செய்யும் போது சனியினுடைய பரிபூர்ண அருளை பெறலாம். அவர்களுடைய வயிறார ஏழைகளுக்கு என்ன வயிறார சாப்பாடு போடணும், அவர்களுக்கு துணிமணி வாங்கி கொடுக்கணும், இல்லாத பொருளை இரும்பு பொருளை அவர்களுக்கு வீட்டில் உபயோகப்படுத்தாத இரும்பு பொருளை ரொம்ப நாளாக வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும், ஸோ அவங்க வாங்கி கொடுக்கலாம். அப்போ லேபருங்கிறது யார், மெக்கானிக். அப்போ மெக்கானிக் ஷாப்பில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஸ்க்ரூ டிரைவர், பேன, ஸ்க்ரூ டிரைவர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இயந்திர பாகங்களை எல்லாம் சனிக்கிழமை சனிஹோரில் வாங்கி கொடுப்பது மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக சொல்லப்படுகிறது. அப்போ சனிக்கு உகந்த தானியம் எடுத்தது எள்ளு. அப்போ சனினா வந்து எண்ணெய். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ராசிக்காரர்கள் எல்லாமே வந்து கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட ஃபுல் எண்ணெய் பொருட்களை அதிகமாக சேர்ப்பது தவிர்க்க வேண்டும் மிக முக்கியமாக. அப்படி சேர்ந்துச்சு அப்படின்னா நிறைய கொலஸ்ட்ரால் உண்டு பண்ணி கொடுத்துருவார், அதனால் நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எண்ணெய் பதார்த்தத்தை குறைத்து சனிக்கிழமை எண்ணெய் தேய்த்து குளிப்பது. மிக அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் காலபைரவர் எல்லா இடத்துலையும் இருப்பார். அங்கே காலபைரவர், ஏன்னா சனியனுடைய குரு காலபைரவராக இருக்கிறதுனால காலபைரவருக்கு வந்து இரும்பு சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் எல்லை போட்டு தீபம் ஏற்றுவது வந்து உங்களுக்கு சகல விதமான பரிகாரங்களாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சனி பகவானுக்கு வந்து உலர் திராட்சையை கொடுப்பது விசேஷம். அது மட்டும் இல்லாமல் கருப்பு திராட்சை, கருப்பு பசுமாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூஜைகள் செய்வது, கருப்பு பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுப்பது, இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஒரு நான்கு நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா வெளியில் நிறைய பூஜைகள் இருந்ததுனால உங்களுக்கு வீடியோ கொடுக்க முடியல. அடுத்தடுத்து கண்டினியூஸ் ஆகும். வாழ்க நலமுடன், நற்பவி நல்லது நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ.